பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் என்று அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கும். திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்பதற்காக மதுரை வந்தடைந்தார் பிரதமர் திரு மோடி. மதுரை விமான நிலையம் இப்போது வந்தடைந்தார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், இது தொடர்பாக செய்திகளை பதிவு செய்யுங்க. திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் நடைபெறக்கூடிய பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்பொழுது மதுரை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். தொடர்ச்சியாக தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்துக்கு வந்தடைந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழக ஆளுநர் R.N. ரவி, அதே போன்ற அமைச்சர்கள் KK SSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, P. மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் அனிசேகர், மாநகராட்சி ஆணையாளர் சிம்ரன்சித் காலோம், அதே போன்று மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் உள்ளிட்ட, அதே போன்று பாஜக தரப்பில் H. ராஜா, சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கிறார்கள். இதனை தொடர்ந்தாக பிரதமர் சரியாக 3:05 மணிக்காக இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சின்னாலப்பட்டிக்கு செல்கிறார். அங்கிருந்து அந்த பல்கலைக்கழக விழாவில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். தற்பொழுது பிரதமர் வருகைக்காக மதுரை விமான நிலையம் முழுவதும் 5 அடுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக விமான நிலையம் முழுமைக்குமாக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து முழுமையான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது மதுரை விமான நிலையம் வந்தடைந்த பாரத பிரதமர் மோடிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அடுத்தாக 3:05க்கு ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு பின்பு அங்கிருந்து திண்டுக்கல்லிலிருந்து 4:30 மணிக்காக புறப்பட்டு மீண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு 5 மணிக்கு வந்தடைய உள்ளார். அதனை அடுத்தாக 5:30 மணிக்கு மீண்டும் விசாகப்பட்டினத்திற்கு தனி விமானம் மூலமாக செல்ல உள்ளார். இங்கிருந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழக ஆளுநர் R.N. ரவியும் உடன் செல்கிறார். திண்டுக்கல் பட்டமளிப்பு விழாவில் இருவரும் கலந்து கொள்கிறார்கள். பிரதமர் மோடி வருகை குறித்த செய்திகள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.